இன்றைக்கி நம்ம சேனலில் பாகற்காய் ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம். வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ். நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் செய்து பாருங்கள், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். அதனால் இந்த பாகற்காய் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நினைப்பாங்க, டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாகற்காய் ஃப்ரை செய்கிறதுக்கு மீடியம் சைஸில் இருக்க 3 பாகற்காய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பக்கம் வந்துட்டு அந்த காம்பை நல்லா கட் பண்ணிவிட்டு, இன்னொரு பக்கம் வந்து நுனியை மட்டும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பாகற்காயை ரெண்டாக வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க அந்த சீடெல்லாம் எடுத்துருங்க. நான் கட் பண்ணியிருக்கேன் இந்த பாகற்காய் பாருங்கள், ஒரு பக்கம் மட்டும்தான் ஓப்பன் பண்ணி கட் பண்ணியிருக்கேன், இன்னொரு பக்கம் வந்து ஜாயிண்ட்டாக தான் இருக்குது. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு அந்த கத்திரிக்காயை வந்து கீறி எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி உள்ளே இருக்க சீடெல்லாம் எடுத்த பிறகு இந்த பாகற்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கீறி விட்டுக்கோங்க. நல்லா சன்னமாக இருக்க மாதிரி கீறிக்கோங்க. 6-8 கீரல் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப வந்துட்டு மொத்தமாக இல்லாமல் சின்ன சின்னதாக நல்லா சன்னமாக இருக்க மாதிரி கீரி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு, நான் கட் பண்ணிட்ட பாருங்கள். இந்த மாதிரி வந்து நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் கட் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது, நீங்கள் சின்ன சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணி செய்துக்கலாம். நான் வந்து பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ 3 பாகற்காயும் கட் பண்ணிட்டேன். அடுத்து மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கேற்ற மாதிரி உப்பு. இது கூடவே புளிப்பு இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க 1/2 கப் அளவுக்கு கெட்டி தயிரும் சேர்த்துட்டு நல்லா 1 தடவை கலந்து விட்டுக்கிறேன். தயிர் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இதுக்கு பதிலாக 1 முடி எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துட்டு தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தயிரோடு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது, அதனால் இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செய்கிற இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா இந்த பாகற்காய் ஃப்ரை வந்துட்டு கொஞ்சம் கசப்பு இருக்க தான் செய்யும். அந்த கசப்புக்காக தான் பாகற்காய் சாப்பிட சொல்கிறாங்க, அதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கிறது தான் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த கசப்பு கொஞ்சம் கூட தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பாகற்காயை கட் பண்ணதும் ஒரு எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விட்டு கூட கொஞ்சம் உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. அதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கசப்பு கொஞ்சம் கூட தெரியாது. இப்போ பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். கட்டி இல்லாமல் கொஞ்சம் ஒரு திக் பேஸ்ட்டாக இருக்குது, கிட்டத்தட்ட இந்த பஜ்ஜி மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்கன்னா அந்த பதத்தில் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ண பாகற்காயை இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இந்த பாகற்காயில் சரியாக ஒட்டாது. அதே சமயம் ரொம்ப வந்துட்டு திக்காக இருந்தாலும் உள்ளே வந்துட்டு அந்த மசால் சரியாக இறங்காது. தோசை மாவெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இதுக்காக 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கடாயில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க கடாய் எடுத்துட்டாலும் சரி, இல்லைனா தோசைக்கல் கூட எடுத்துக்கலாம். அந்த தோசை தவாவில் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ளாட்டாக இருக்க பேன் இருக்கனால இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம டிப் பண்ணி வச்சுருக்க அந்த பாகற்காயை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுடுங்க. பேனில் வைக்கும்போதே நல்லா இந்த மாதிரி விரிஞ்ச மாதிரி வைக்கணும், அப்போ தான் வந்து அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வைக்கும்போது தான் அது எல்லாமே வந்துட்டு எல்லா சைடும் நல்லா குக் ஆகும். நமக்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும் போதும் பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்ச மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு, இதை வந்து லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி திருப்பி விடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி பேனில் தான் செய்யணும்னு கிடையாதுங்க, நீங்கள் வந்து தோசை தவாவில் கூட பண்ணிக்கலாம். நல்லா வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா விரித்து வச்ச மாதிரி வச்சு பொறிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த பாகற்காய் வந்து உள்ளே வரைக்கும் நல்லா வேகும், இல்லைன்னா சரியாக வேகாது. ரெண்டு பக்கமும் வந்து நல்லா சவந்து நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுவே வந்து நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நிறையா எண்ணெய் சேர்த்து டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம், உங்களோட கன்வீனியன்ட் தான். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா சவந்து வந்துடுச்சு, இன்னொரு பக்கமும் நல்லா வந்துட்டு கிறிஸ்பியாக வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வந்துடுச்சு, சூப்பரான பாகற்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா பீஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாகற்காய்னாலே பிடிக்காதுன்னு சாப்பிடாத பசங்களுக்கு கூட இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள், கட்டாயம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ஃப்ரை ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.